தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய ஆற்றலை கொடுத்து, புதிய வல்லமையை கொடுத்து, புதிய பலத்தை கொடுத்து, ஆன்மீக ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதிகாலையிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உமது இரக்கமும் கிருபையும் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்றும் நாங்கள் நம்புகிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்திக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் உமது வார்த்தைகளின் வழியாகவும் அல்லது மற்றவர்களின் வழியாகவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை அதிகாலையில் கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, உமது புதிய கிருபையை காண எங்களுக்கு உதவி செய்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி. ஆற்றலின் இறைவனாய் நீரிருக்கின்றீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல போதகராகவும் நல்ல ஆசிரியராகவும் இருந்து வழிநடத்துகின்றீர். எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தந்தையாயிருந்து போதுமான அளவு ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களின் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி அருளும் என்று தூய கன்னிமரியாவின் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஜபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமீன். திருவார்த்தையை எனல் வாழ செய்யும் வார்த்தையை எனை காண செய்யும் திருவார்த்தையை எனல் வாழ செய்யும் எனல் வாரும் தூய ஆவியே. இன்றைய நற்செய்தி யோவான் அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 22 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிளவுகள் நீக்கி ஒன்றாயிருத்தலே கிறிஸ்தவ வாழ்வு. இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் மைய கருத்தை வலியுறுத்தி கூறுகின்றன. கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவை மட்டுமல்ல, திருத்துவ கடவுளின் உறவு ஒன்றிப்பை மையப்படுத்திய ஒன்று. கிறிஸ்து
தனக்குள் பிளவுபட்டிருக்கவில்லை என்ற பவுலின் வார்த்தையை கடவுளின் பிளவுபடாதன்மைக்கு ஒப்பிட்டு நாம் கூறலாம். எனவே பிளவுகளை நீக்கி ஒன்றுபட்டு வாழுதலே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. முதல் வாசகத்தில் அந்தியோக்கு நகரில் கிறிஸ்துவை பின்பற்றிய ஒரு புதிய நெறியை கடைபிடிக்கும் மக்கள் அவர்களை சூழ்ந்திருந்தவர்களால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டதை வாசிக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று முதன் முதலில் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்கின்ற அந்த வாக்கியத்தின் முன்பகுதியாக திருத்தூதர் பர்னபா திருத்தூதர் பவுலை தர்சீசு நகரிலிருந்து அழைத்து வந்து நிகழ்வு அமைந்துள்ளது. சவுல்தான் மனம் மாறியவுடனே கிறிஸ்து இயேசுவை பற்றிய நற்செய்தியை, இயேசுவே ஆண்டவர் என்னும் செய்தியை மிகவும் திடமாகவும் தீர்க்கமாகவும் மூர்க்கமாகவும் அறிவித்ததால் அவருடைய உயிருக்கும் கிறிஸ்தவ நெறிக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்று திருத்தூதர்கள் அவரை தர்சீசுக்கு அனுப்பினர். ஆனால் தாங்கள் அனுப்பிய ஒருவரை மீண்டும் தங்களோடு இணைத்து கொண்டு வாழுதலும் அவருக்கு வரும் இன்ப துன்பத்தில் பங்கெடுப்பதும் தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்று உணர்ந்த பர்னபா அவரை மீண்டும் அழைத்து வருகிறார். பிரிந்தவர்களோடு மீண்டும் உறவு பாராட்டுவதும் பிளவுகளை நீக்கி ஒன்றுபடுதலும் தான் கிறிஸ்தவ வாழ்வின் அடிநாதமாக இருக்கின்றது. எனவேதான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஒற்றுமையை மையப்படுத்திதான் இயேசு நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யோவான் 10:30 கூறுகிறார். இணைந்திருந்தால்தானே மூவரும் கடவுளின் சாரம், அதையே கிறிஸ்தவ வாழ்வின் சாரமாகவும் இயேசு மாற்ற விரும்புகிறார். அவருடைய சீடர்கள் வாழ்ந்து காட்டினர். ஆனால் நீர்தான் மெசியாவா என்று கேட்டுக்கொண்டே இருந்த யூதர்களால் இயேசுவை மெசியா என்று ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் யூதர் ஒரே கடவுளின் பிள்ளைகள், ஒரே சட்டத்தை கடைபிடிப்பவர்கள், ஒரே வகையான வழிபாட்டு முறையை கொண்டவர்கள் என தங்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த பல ஒற்றுமை பண்புகளை கூட அவர்கள் பிளவுகளாக்கி கொண்டனர். இன்று நமது வாழ்க்கையிலும் நாம் பிளவுகளை ஏற்படுத்தி கொள்ளத்தான் முயற்சி செய்கின்றோம். ஒருபோதும் பிளவுகளை நீக்கி வாழ முற்படுவதில்லை. இணைந்து வாழ்தல் செலவீனம் என்றும் தனித்து வாழ்தலில்தான் பொருள் சேர்க்க முடியும் என்றும் எண்ணிக்கொள்கின்றோம். நம்முடைய வழிபாட்டு முறை கூட கூடி வரும் வகையில்தான் அமைந்துள்ளது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் ஆதாரம் என்பதற்கு அதுவே சிறந்த அடையாளம். மனித குறைபாடுகளால் இயல்பாக நமக்குள் எழுந்த எழுகின்ற எழப்போகும் பிளவுகளை நிவர்த்தி செய்வோம். பிளவுகள் நீக்கி ஒன்றாயிருத்தலே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்று உணர்வோம். ஆமேன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உம்மது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும்
இயற்கை சீற்றங்களிலிருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களிலிருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று. அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.